சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிரக்னந்தாவுக்கும் வித்யுத் குஜராத்திக்கும் நடந்த ஒரு ரேபிட் ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா பெட்ரோலியம் ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷன் போர்டு அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா இயர்லி வந்து டோர்னமெண்ட் நடத்துவாங்க, ரேபிட் டோர்னமெண்ட். ஸோ அதில் இந்த கேம் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா 6வது சுற்றுலேருந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கனாக்கா ஐ திங்க் 15 நிமிஷம் வந்து பார்த்திங்கனாக்கா கேமோட டைமிங்கு, இன்க்ரிமெண்ட் வந்து 10 செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜென்ரலான ஒரு ரேப்பிடோட ஃபார்மேட் தான். ஸோ ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரக் வந்து பார்த்திங்கனாக்கா கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. வித்யுத் குஜராத்தி வந்து பார்த்திங்கனாக்கா E5 ரிப்ளை பண்ணுறாரு. ஓப்பன் கேம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஓப்பனிங் வைஸ் என்ன ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இத்தாலியன் ஓப்பனிங், ஜோகோப்பியானோ வேரியேஷன். ஸோ பான் டு D3 விளையாடுறாங்க, ரொம்ப காமனான மூதாக இதுவும். C3 விளையாடலாம், D3 விளையாடலாம். ஸோ அவர் வந்து D6 விளையாடுறாரு. ரெண்டு பேருமே வந்து பிஷப்பை டெவலப் பண்ணதுக்கப்புறம் பான் சென்னை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ கேசல் பண்ணிடுறாரு ப்ரக். அதுக்கப்புறம் நைட் F6 பார்க்குறோம். C3க்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாருனா A5 விளையாடுறாரு. A5 ரொம்ப காமனான ஐடியா கிடையாது, ஏன்னா யூஸ்வலாக பிளாக் பிளேயர் என்ன செய்வாங்க அப்படின்னா A6 மட்டும்தான் விளையாடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அது B5 அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். A5 விளையாடுறதுனால நமக்கு இந்த B5 ஸ்கொயர் வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் சில நேரங்களில். பட் நைட் எப்படியும் நமக்கு C3 வராது இல்லையா, அதனால் இது ஓகே தான். பட் இருந்தாலும் A6 வந்து ரொம்ப டாப் மூவாக இருக்குது. ஸோ A5ஓட ஐடியா நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதையும் தம தடுக்கிறோம். இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரூக் E1 வந்து விளையாடுறாரு ப்ரக். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் A7. ஸோ வாண்டடாக ரீட்ரீட் பண்ணுறாரு. ஸோ ஏன்னா நம்ம இந்த பானை வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி E4 பானை டிஃபெண்ட் பண்ணணும், அதுக்கு தான் வந்து இந்த ரூக் E1 மூவ். ஸோ பிஷப் E3 ஜஸ்ட் அந்த இமீடியட்டாகவே அந்த டாஸ்கோ பிஷப் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு பிறகு. ஸோ அவர் என்ன செய்கிறாரு, இமீடியட்டாக கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ ரூக்கால் திரும்ப வெட்டுறாரு. அதுக்கப்புறம் விதித் வந்து கேசல் பண்ணிடுறாரு. கேசல் பண்ணதுக்கப்புறம் நைட் BD2. ஸோ இது ரொம்ப காமனான ஒரு பிளான் தான். உங்களுக்கு நான் நிறைய தடவை இது சொல்லியிருப்பேன், சில பேருக்கு அது போரிங்காக கூட இருக்கும். இந்த நைட்டை வந்து D2 வச்சுட்டு அதுக்கப்புறம் F1 அண்ட் தென் G3 அண்ட் தென் F5. ஸோ இது வந்து டிப்பிக்கலான ஒரு பிளான். அதேமாதிரி பிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா E7 போயிட்டு G6 வந்துட்டு F5க்கு வரதுக்கு, சாரி F4 வரதுக்கு ட்ரை பண்ணுவார். இது காமனான ஒரு ரீமெனரிங் தான். ஸோ விதித் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு E7. ஸோ இதில் ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம். இந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம நைட்டு டெவலப் பண்ணோம், அதனால் நம்மளால் வந்து சி பானை வந்து கேம்குள்ளே இன்வால்வ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டை C3 டெவலப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கிற காரணம் சி பானை இன்வால்வ் பண்ணி சென்டரை வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணலாம், D4 கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதான். இப்போ நம்ம நைட்டை மூவ் பண்ணுறதுனால C6 வந்து விளையாட முடியும், ஏன்னா நம்ம E5 பான் வந்து D6னால பாதுகாப்பில் இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. C6 அந்த D5 இல்லைனா வந்து ஈவன் சம்டைம்ஸ் நம்ம B5 அந்த மாதிரி கூட எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ஸோ வந்து பிளாக்கு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாரு, ரூக் E1. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் 2 G6. ஸோ ஒயிட் வந்து நம்ம ப்ரக் வந்து பண்ணுறதுக்குள்ளே விதித்து வந்து தன்னுடைய நைட்ஸ் வந்து அழகாக வந்து ரீரோட் பண்ணிட்டாரு. ஸோ H3 ஜஸ்ட் ஒரு ப்ரொஃப்லாக்சிஸ் மூவ் ஆர் வெயிட்டிங் மூவ். ஸோ A4 வந்து புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரக் வந்து, ஏன்னா அந்த பிஷப் வந்து சில நேரங்களில் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சென்ட்ரியும் பிரேக் பண்ணுறாரு, அதே நேரத்தில் இந்த பிஷப்க்கு வந்து ஒரு எஸ்கேப் ஸ்கொயரும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ E takes D4, C takes D4. இந்த பொசிஷனில் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா சிம்பிளாக வந்து சென்டரை வந்து உடச்சிட்றாரு வித் Pawn to D5. ஸோ இந்த Pawn to D5 மூவுக்கு பதில் இன்னொரு டாக்டிக்கல் மூவ் கூட இருக்குது. சில பேர் நீங்கள் அதை கூட திங்க் பண்ணியிருப்பீங்க. டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், நைட்டால் கூட இந்த பானை வெட்டலாம். ஏன்னா நீங்கள் ரூக்கால் வெட்டினாலும் நைட்டால் வெட்டினாலும் நமக்கு ஃபோர்க் இருக்குது. ஸோ பிஷப் டெக்ஸ் D5 விளையாடினாலும் விளையாடலாம், அப்படி இல்லைனா வந்து பிஷப்பால் டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியும் விளையாடலாம். ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் ஒயிட்டுக்கு பெட்டரான ஒரு வேரியேஷனாக பார்க்கப்படுது. அதாவது பிஷப்பை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணுறது, அதாவது E4 ஸ்கோரில் வைக்கிறது. ஸோ என்ன மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஓகே C6 இருக்குது, அதனால் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா லைட் ஸ்கோர் பிரச்சனை இருக்காது அவருக்கு. ஏன்னா எனி டைம் வந்து அவர் தீப்பான C6க்கு தள்ள முடியும். ஸோ ஜஸ்ட் குயினை வந்து டெவலப் பண்ணிவிட்டு அடுத்து ரூக்கை வந்து D5 கொண்டு வருது. ஆளினால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஒரு நல்ல பொசிஷன் தான். ஸோ ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன், இப்படியும் விளையாடலாம் அப்படியும் விளையாடலாம். பட் கேமில் வந்து நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். டைரெக்டாகவே அவர் என்ன பண்ணுறாரு, சென்டர் வந்து ஹிட் பண்ணுறாரு. E takes D5 நம்ம பார்க்குறோம், Knight takes D5. ஸோ Knight takes D5 ஒரு நல்ல ஒரு மூவ், ஏன்னா நமக்கு வந்து இந்த பான் வந்து ஒரு வீக் பானாக இருக்குது இல்லையா. ஸோ பக்கத்தில் பான்ஸ் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஐசோலேட்டட் குயின் பான் சுச்சுவேஷன். ஸோ அது பிளாக்கேட் பண்ணுறாரு. ஸோ பிளாக்கேட் பண்ணி மேபி அதை டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தும். Knight E4 நைட்டை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. C6 நைட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. ஸோ தட் நம்ம குயினை எங்கேயாவது மூவ் பண்ணுறதுன்னா மூவ் பண்ணிக்கலாம். A3 போகிறாரு. A3க்கு அப்புறம் ஏன்னா சில நேரங்களில் நம்ம பிஷப்பை இந்த டாயிங்கில் வச்சுக்கிறது நல்லது, மேபி அதனால் கூட ஒரு A3 விளையாடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் Knight D4 இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாராவது சில பேர் வந்து நம்ம பிஷப்பை டெவலப் பண்ணலாம், இல்லை இந்த நைட்டை கூட F4 கொண்டு வரலாம் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் விளையாட முடியும். ஈக்குவலான அதுவும் நல்ல மூவ் தான்.
ஸோ நைட் டி F4 விளையாடுறாரு விதித்து, நைட் C5. ஸோ நைட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இந்த நைட் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து கடுப்பேற்ற மாதிரி இருக்கும், அதனால் உடனடியாக அதை கிக் பண்ணி விட்டுறாரு. ஸோ பான் டு B6, நைட்டு திரும்ப D3 ட்ரா பண்ணி அந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு. சேலஞ்ச் பண்ண உடனே அவர் பிஷப் E6 டெவலப் பண்ணி பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து அதை கேன்சல் பண்ணிடுறாரு. இதுக்கு பதில் அவர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நார்மலாக ரூக் C1 கூட அவர் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அவருக்கு தெரியும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம இது மாதிரி விளையாடும் போது அவர் வெட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ரூக் போஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் நினைக்கலாம் குயினால் நம்ம டைம் கெயின் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் நம்ம வந்து கார்னரில் இருக்க ரூக் வந்து C5 ஆக்குப்பை பண்ணது இல்லையா. ஸோ இன் தட் வே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து இந்த வேரியேஷன் பெட்டராக பார்க்கப்படுது. ஸோ அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் E6 தான் வந்து கேமில் விளையாடுக்காரு, நைட் டெக்ஸ் E6, அதுக்கப்புறம் நைட் டு B4. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி ஓப்பன் ஃபைலில் ஒரு வீக்னஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் நமக்கும் இருக்குது, நம்ம எப்படி நமக்கு வீக்னஸ் இருக்கோ அவருக்கு இங்கே ஒரு வீக்னஸ் கிடச்சிருக்கு. ஸோ இமீடியட்டாக அவர் என்ன செய்கிறாரு, C5 வந்து விளையாடுறாரு. C5 விளையாட உடனே அவர் கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ குயின் ட்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எண்டிங்குள்ளே போகிறாங்க. பிடெக் C5 நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா அவர் வந்து பானால் வெட்டுறதுனால இங்கே வந்து தனியாக ஒரு பானு C5 இருக்குது, ஓகேங்களா. செமி ஓப்பன் ஃபைலில் ஒரு வீக் பான் இருக்குது, இதே அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு பதில் நம்ம நைட்டால் வெட்டி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நைட்டெக் C5 வந்து நல்ல மூவ் தான், ஏன்னா நீங்கள் வந்து இந்த B3 ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ணுறீங்க, ப்ளஸ் இந்த பான் நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணாமல் அப்படியே வந்து ஜோடியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஒயிட் என்ன செய்வார் அப்படின்னா குயின் C2 விளையாடுவார். எடுத்துக்காட்டுக்கு அடுத்தடுத்த நைட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதா நம்ம கன்சிடர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நைட் F4, குயின் F5. ஸோ திரும்ப நீங்கள் இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே வந்து கண்டினியூ ஆகும். இல்லை இன்னொரு வேரியேஷன் வந்து நம்ம நைட்டையே டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியும் விளையாடலாம். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒயிட் ஃபாஸ்ட்டாக வந்து ரூக்ஸை வந்து ஓப்பன் ஃபைல்ஸில் கொண்டு வந்துட்டு, ஸோ லைக் குயின் C7, அதுக்கப்புறம் நைட் D5, நைட் E5, இப்படி ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு அட்டாக்கிங் சான்சஸ் இருக்கும். இந்த நிலையில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம சீக்கிரமாக வந்து ஒன் ஆஃப் த ரூக்ஸை லிஃப்ட் பண்ணி கிங் சைட் கொண்டு போயிட்டு நம்ம சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்க இந்த நைட் மூலமா அட்டாக்கை நம்மளால் வந்து ஈஸியாக ஜோடிக்க முடியும். இந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் என்ன செய்கிறாரு, வீக்னஸ் க்ரியேட் ஆகினாலும் பரவாயில்ல, ஒயிட்டுக்கு இவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டி நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி பானால் வெட்டிடுறாரு. இதுதான் முக்கியமான காரணம். ஸோ நைட்டை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு பிறகு, அதுக்கப்புறம் ரூக் B8. ஸோ ரொம்ப ஒரு நல்லமும் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்னஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா B2 அட்டாக் பண்ணுறாரு. வீக்னஸ்ங்கிறது அந்த B3 ஸ்கொயர், ஓகேங்களா. இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த பான் ஆக்சுவலாக அன்டிஃபெண்டாக தான் இருக்குது, ஆனால் நம்ம வெட்ட முடியாது, ஏன்னா நம்மளுடைய நைட் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குது. ஸோ இதை அவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாரு. ஸோ ரூக் B1 ஆனவுடனே ஒரு பிளாக் ஹெட் க்ரியேட் பண்ணுறாரு ரூக் B3 மூலயமா. அதுக்கப்புறம் நம்ம நைட் C3 பார்க்குறோம். இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் டைரெக்டாகவே இந்த ரூக்கை சேலஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஏன்னா இது ஒரு நல்ல மூவ். ஏன்னா நம்ம வந்து இமீடியட்டாகவே அந்த B3 ஸ்கொயரை நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்க்குறோம், ஏன்னா ரெண்டு டைம் அந்த ஸ்கொயர் அட்டாக்ல இருக்குது. ஸோ எடுத்துக்காட்டுக்கு அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ரூக் டெக்ஸ் B3 நம்ம பார்க்கலாம். A டெக்ஸ் B3க்கு அப்புறம் ஒரு பான் வந்து அப்பில் இருக்கும், பட் என்ன தான் நம்ம அப்பில் இருந்தாலும் இந்த எண்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக்னால் ஈஸியாக வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும், ஏன்னா நமக்கு வந்து பாசர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஆக்சுவலாக கேமில் நடக்கும், ஆனால் அந்த பாசர் க்ரியேட் ஆகிற அந்த நிலையில் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரகோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வலுவான முறையில் இருக்கும். ஸோ எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நைட் C3, நைட் G4, குயின் டெக்ஸ் D8 விளையாடுறாரு, ரூக் டெக்ஸ் D8. ஸோ எண்டிங்குள்ளே போயிட்டாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூக் அண்ட் மைனர் பீஸ் எண்டிங், அதுவும் நைட் ரெண்டு பேர் வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ நைட் E5 போட்டு சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல டைரெக்டாகவே இந்த பானை அவர் வெட்டலாம், ஏன்னா நிறைய பேர் நீங்கள் இந்த டவுட் வரும், ஏன் இந்த பானை வெட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வெட்டுறதுனா வெட்டலாம், ஆனால் அங்கே வந்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நைட் டெக்ஸ் H3 வந்து செக்கோட வரும், நம்மளுடைய பான் ஸ்ட்ரக்சர் ரூயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த பீஸை வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் F3 இருக்க நம்ம நைட் வந்து ட்ராப் ஆகிடும். அதனால் அவர் என்ன செய்கிறார், முதல்ல நம்ம நைட்டை வந்து சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நைட்டை வந்து சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முன்னேற்றி கொண்டு போகிறாரு நைட் டு E5. ஸோ நைட் E5க்கு அப்புறம் ரூக் டு D4, ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணி உள்ளே கொண்டு வர்றாரு விதித்து. நைட் C6 நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இமீடியட்டாகவே ஆஹா சாரிங்க. ஸோ இந்த ரூக் D4க்கு பதில் யாராவது இந்த நைட்டு சென்ட்ரலைஸ் ஆகிருக்கு, இதையே நம்ம வந்து ஓட விடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, லைக் F6 மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா அதுவும் கரெக்டாக நம்ம தான், தப்பு கிடையாது. நைட் C6 இப்படியே கண்டினியூ ஆகும். அண்ட் தென் ஆஸ் யூஷுவலாக வந்து பிளாக் வந்து உள்ளே பெனட்ரேட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ ரூக் டு D4 டைரெக்டாக விளையாடுறாரு. நைட் C6, ரூக் மேலே டைம் கெயின் பண்ணுறோம், ரூக் டு D6 அட்டாக்கிங் த நைட். ஸோ நைட் E6 செக் கொடுத்துட்டு இப்படி ஓடி வந்துடுது, திரும்ப ரூக்கை அட்டாக் பண்ணுது. ஸோ இதான் வந்து நைட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்கி பீஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி அங்கங்கே ஜம்ப் ஆகி எங்கே நம்ம ஃபோர்க் இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகிடுவோம். ஸோ ரூக் A6 விளையாடுறாரு, அந்த பானுக்கு வந்து இன்னொரு டிஃபெண்டரை வந்து ஆட் பண்ணிடுறாரு இப்போது. ஸோ அதனால் வந்து ரூக் E4 ஜஸ்ட்டு இன்னொரு ரூக்கை வந்து கேம்குள்ளே வந்து இன்வால்வ் பண்ணுறாரு, ஆக்டிவாக இருக்க ரூக்கோட போஸ்ட்டு. G6 இப்போ என்னென்னா உங்களுக்கு இந்த பானுக்கு வந்து டபுள் அட்டாக் இருக்குது, ஓகேங்களா.
ஸோ ரூக்காலையும் அட்டாக் பண்ணுறோம் ப்ளஸ் இந்த நைட்டாலையும் அட்டாக் பண்ணுறோம். G6 விளையாடி நம்மளுடைய நைட் அட்டாக் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த பானை வெட்டுறதுக்கு நேரம் இல்லை, அதனால் நைட்டை ட்ரா பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் F5. இப்போ இந்த பொசிஷனில் வந்து நமக்கு ஒரு டவுட் வரும், என்ன டவுட் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இங்கே வெட்டலாமே அப்படின்னு சொல்லி டவுட் வரும். ஏன்னா நீங்கள் வெட்டும் போது எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து ரூக் டெக்ஸ் A4 ஆடுவீங்க, அடுத்து ரூக் டெக்ஸ் A4 அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நைட் டெக்ஸ் A4 இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷன் தான், ஓகேங்களா. ஸோ ஏன்னா இதில் எந்த ஒரு காம்பன்சேஷனுமே கிடையாது இந்த பானுக்கு அவருக்கு. அதுக்கு பதில் அவர் என்ன விளையாடுவார் அப்படின்னு சொன்னாக்கா நைட் E2 வந்து இன்டர்மீடியட் மூவ் இருக்குது நமக்கு, அதுதான் பிரச்சனையே. இப்போ இது செக்கோட வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ கிங்கை மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட் டெக்ஸ் C3 ஆடும்போது உங்களுடைய டிஃபெண்டர் போயாச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்னொரு ரூக்கும் அட்டாக்ல இருக்குது. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது ஈக்குவலான ஒரு எண்டிங் தான். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த மாதிரி அவர் வந்து விளையாடல. அதுக்கு பதில் அவர் என்ன செய்கிறார், ரூக் டு C4 விளையாடுறாரு, நைட் டு D3. இப்போ இந்த பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதனால் அதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணுறாரு, டாக்டிக்கலாக டிஃபெண்ட் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு ரூக் அட்டாக்ல இருக்குது, ஸோ நீங்கள் வெட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் நைட்டால் டிஃபெண்ட் பண்ண முடியும். இப்போ நமக்கு வந்து அந்த ஃபோர்க்கை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ நைட் டு D4 இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த இடத்துல ப்ரக் வந்து ஒரு பான் வந்து கிளியர் அப்பில் இருக்கார், ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த பாஸ் பானை வந்து புஷ் பண்ணி கேமை வந்து கன்வெர்ட் பண்ணணும், அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. விதித் குஜராத்திமான ஒரு வலுவான ஒரு பிளேயர்கிட்ட நம்ம அதை சாதாரணமாக பண்ண முடியாது. பட் எப்படி வந்து கேமை முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நைட் டு D4 வந்து உள்ள இன்னொரு பீஸை கொண்டு வராரு, நைட் டு C4. ஸோ ஃபர்தராக அதுக்கு டிஃபெண்டர் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஸோ தட் நம்ம ரூக்கை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலீவ் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்களை நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூக் டு B5 நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை மூவ் பண்ணுறத விட அவர் இங்கே இருக்கக்கூடிய பான்ஸை வந்து அவர் வந்து புஷ் பண்ணி ட்ரேட் பண்ண நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வயசான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த பான்ஸை ட்ரேட் பண்ணுறது நமக்கு நல்லது, ஓகேங்களா. ஸோ தட் நம்ம கிங்கை வந்து இந்த பக்கம் ஒரி பண்ண தேவையில்ல, நம்ம இங்கே போயிட்டு இந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரூக் டு B5 விளையாடுறாரு. ஐ திங்க் இதுதான் வந்து அவருடைய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக்னு நினைக்கிறேன், ரூக் டு B5. இதனால் பிறகு என்ன செய்கிறாரு, ரூக் டு D1 விளையாடி டைம் கெயின் பண்ணுறாரு அந்த நைட் மேலே. அந்த நைட் என்ன பண்ணுது, F4க்கு போயிடுது, ஓகேங்களா. F4 போகிறதுக்கு பதில் இன்னொரு ஒரு டாக்டிக்கலான ஒரு மூவ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நைட் டு C1 வந்து கன்சிடர் பண்ணலாம். இது ரஃப்லி ஈக்குவல்னு சொல்ல முடியாது, பட் ஓகே இது வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த ட்ராப் இது, ஏன்னா வெட்ட முடியாது, வெட்டினிங்கன்னா ஃபோர்க் இருக்குது. ஸோ வெட்டுறதுக்கு பதில் நீங்கள் கிங்கை மூவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பிளாக் ஹெட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த லைனில் இருக்குது. ஸோ கோயிங் பேக் இந்த கேம், நைட் டு F4 நம்ம பார்க்குறோம். ஸோ கிங் F1 இந்த இடத்துல, இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கனாக்கா அவுட் ஆஃப் கேமில் இருக்குது. அதேமாதிரி இந்த பான் வந்து டிஃபென்ஸில் இருக்குது. அதேமாதிரி இந்த நைட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காரணத்தினால இமீடியட்டாகவே நைட் AB6 வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. நிறைய இடத்துல அந்த ரெக்கமெண்டேஷன் இருக்கும், ப்ரக் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் விளையாடுவார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த மூவை பற்றி யாராவது திங்க் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் கரெக்டான மூவ் தான். பட் ப்ரக் வந்து கிங் F1 ஆடுறாரு, நைட் FE6, G3, G5, ரூக் E1, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் E7, ரூக் E5, கிங் F6, ரூக் D5, H5. ஸோ வந்து பான் லிக்விட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ கிங் டு G2, H4, பான் ஸ்ட்ரக்சரை உடைக்கிறாரு. அடுத்து ரூக் டு D6, F4, G takes H4, அதுக்கப்புறம் F3 செக்கு, அண்ட் தென் கிங் H2. ஸோ கிங் H2க்கு அப்புறம் ஆப்வியஸ்லி நம்மளால் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே கொண்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி போனோம் அப்படின்னு சொன்னாக்கா நைட் F5 செக் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால நம்ம ரூக்கை வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும், ஈக்குவலான ஒரு எண்டிங்குள்ளே போகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ கிங் H2, அதுக்கப்புறம் GTX H4, நைட் AB6, இந்த மூவ் நம்ம ஏற்கனவே சொன்ன போது தான் ஒரு 4-5 மூவ்க்கு அப்புறம் வந்து விளையாடுறாரு. ஸோ கிங் F5 நம்ம பார்க்குறோம். கிங் F5க்கு அப்புறம் திரும்ப அவர் பாஸ் பானை வந்து புஷ் பண்ணி எங்கிட்ட பாஸ் பான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ரூக் டு D5 செக்கு, ஏதாவது செக் கொடுக்கணும்னு நினச்சா நம்ம வந்து இங்கே செக் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஏன்னா லாஜிக்கலான செக்ஸ் தான். ஏன்னா நம்ம பாஸ் பண்ண அதுக்கப்புறமும் புஷ் பண்ணலாம். ஸோ A4 ரூக் B3 A5 இப்படி பாஸ் பானை புஷ் பண்ணிக்கிட்டே வராது, இதுதான் வந்து பவர் ஆஃப் பாஸ் பான்னு சொல்லுவோம் நம்ம. நைட் C7, ஸோ நைட் அட்டாக் பண்ணுறாரு, நைட் DE6 சப்போர்ட் கொடுக்குறாரு அவங்களுடைய பிரதர் வந்து. அடுத்து நைட் டு D5 திரும்ப அந்த டிஃபெண்டரை வந்து ரிமூவ் பண்ண பார்க்குறாரு. இப்போ பிளாக் ஹெட் கிரியேட் பண்ணுறாரு. பிளாக் ஹெட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, ரூக் டு D6 போட்டு அந்த நைட்டை அட்டாக் பண்ணுறாரு. திரும்ப என்ன செய்கிறாரு, நைட்டை வந்து B4க்கு கொண்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல இன்னொரு வினிங் மூவ் கூட இருக்குது, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இந்த கிங்கோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. நம்ம நைட்ஸ் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்கொயர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். என்ன வின்னிங் மூவ் அப்படின்னு சொன்னாக்கா ரூக் F7 செக், ஓகேங்களா. ரூக் F7 செக் ஏன் வின்னிங் மூவாக பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது கிங்குக்கு, கிங் G6, கிங் G5, ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம வந்து கிங் G6 வந்து நம்ம பார்ப்போம். கிங் G6 டேரெக்டாகவே நம்ம நைட்டை வந்து ட்ராப் ஆகிடுது, அப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்போ இன்னொரு ஆப்ஷன் வந்து கிங் டு G5. கிங் டு G5 வந்தீங்கனாக்கா நைட் டு D2 போயிட்டு நம்ம ரூக் மேலே டைம் கெயின் பண்ணுவோம். நீங்கள் B2 வெட்டினதுக்கப்புறம் திரும்ப நம்ம செக் கொடுத்து கிங்கை ஃபோர்ஸ் பண்ணி
சிக்ஸ்த் ரேங்க் போக வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பீஸை வின் பண்ணிடலாம். ஸோ இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய மெட்டீரியல் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ப்ரக் வந்து சாதாரணமாக அவர் என்ன செய்கிறாரு, ஓகே பாஸ் பண்ண புஷ் பண்ணி நம்ம வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருக் டி சிக்ஸ் விளையாடுறாரு. நைட் பி ஃபோர் வந்ததுக்கப்புறம் பாஸ் பண்ண புஷ் பண்ணுறாரு. ஸோ வந்து நைட் அவர் கொடுத்துட்றாரு, நைட் டெக்ஸ் ஏ சிக்ஸ், அடுத்து ரூக் டெக்ஸ் ஏ சிக்ஸ், நைட் டு டி ஃபோர், நைட் டி இ த்ரீ செக்கு, கிங் எஃப் ஃபோர், அடுத்து ரூக் ஏ ஃபைவ் விளையாடுறாரு, சி பான் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ சி பான டிஃபெண்ட் பண்ணுறாரு, ரூக் ஏ செவன், நைட் டு ஜி ஃபைவ், ருக் சி செவன், ருக் பி ஃபைவ், திரும்பவும் டிஃபெண்ட் பண்ணுறாரு. பட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரக் வந்து நைட் டு டி ஃபைவ் செக் விளையாடுறாரு. இந்த இடத்துல வந்து அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு மூவ் இருக்குது பிளாக்குக்கு, ஒன்று வந்து கிங் இ ஃபோர், இன்னும் வந்து கிங் இ ஃபைவ், கிங் எஃப் ஃபைவ். அந்த ரெண்டு வேரியேஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இந்த மாதிரி ஃபோர் பண்ண முடியும். ஸோ இந்த காரணத்தினால தான் அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. இதே இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா, சாரி இன்னொரு ஆப்ஷன் கிங் இ ஃபோர், கிங் இ ஃபோர் பண்ணால் நைட் சி த்ரீ செக், ஓகேங்களா. ஸோ எப்படினாலும் இந்த வின்னிங் எண்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட்லி வின்னிங் எண்டிங் ஃபார் ஒயிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் இதை நம்ம யாரும் சோதிச்சு பார்க்க மாட்டாங்க. அதனால தான் இந்த இடத்துல நைட் டு டி ஃபைவ் செக் வச்ச உடனே வந்து பார்த்திங்கனாக்கா விஜித் குஜராத்தி வந்து கேமை ரிசைன் பண்ணிடுறாரு. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆட்டம் இந்த ஆட்டம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பில்ட் பண்ணி ஒரே ஒரு பானை வந்து அழகாக வந்து எப்படி வந்து அட்வான்டேஜாக எடுத்து அவர் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணார் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயமாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணியிருந்தீங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இன்னும் அஞ்சு ஆட்டங்களை வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மூணு ஆட்டங்களை வந்து சமன் செஞ்சு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 7.5 புள்ளிகளுடன் இந்த டோர்னமெண்ட்டையே வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிரக்னானந்தா. மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுருங்க சாணக்கியன்.